மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மந்தி பிரியாணி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபில் வந்து பரவலாக டெய்லி செய்கிற ஒரு டிஷ்ஷு. நம்ம எப்படி ஒயிட் ரைஸு பிரியாணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் போயிருக்கேன், அது ஓரளவு தெரியும். அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ஸோ நான் வீட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி ட்ரை பண்ணி காமிங்களான்னு ஆசைப்பட்றேன். ஆரம்பிச்சிருவோமா? இப்போ இந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் 1/2 kg ஊற போட்டிருக்கேன். இதை வந்து 2 தண்ணி ஊற்றி கீழே சிந்திட்டு ஃபைனலாக ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இவனை ஊற போட்டுட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த 1/2 kg ரைஸில் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி நான் 4 சிக்கன் பீசஸ் வச்சுருக்கேன். இது வெயிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ இருக்குது, 1 பீஸ், 1/2 கிலோ இருக்குது. நீங்கள் வந்து இதை 4 பீஸ் இல்லாமல் 2 பீஸில் கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா? ஓகே, இப்போ ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், இந்த பேனில் எதுவுமே இல்லை. இப்போ இதில் என்னென்ன சேர்த்து வறுக்க போகிறோம்னா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, 5 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ் அந்த பூ, அப்புறம் வந்து ஜாதிபத்ரி சின்ன சின்ன துண்டாக 4 துண்டு, லவங்கம் 10 லவங்கம், பட்டை 3 துண்டு, தனியா 2 டேபிள் ஸ்பூனுக்கு. இதை மொத்தமாக சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதில் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே சேர்த்து நல்ல சூப்பரான ஃப்ளேவர் வருது நம்மளுக்கு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அடுப்பை அணைச்சிருவோம், மொத்தமாக இதில் சேர்த்துப்போம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாங்க. இது ஓரமாக வச்சுருவோம். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுருவோம். 1/2 kg செய்கிற அளவுக்கு, இது 1 kg செய்யலாம். இருந்தாலும் நான் இதில் 1/2 kg செய்ய போகிறேன். இது வந்து 5 லிட்ரு, சரிங்களா? 1 kg ரைஸ் வரைக்கும் இதில் தம் போடலாம். இங்கே என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பே லீஃப் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு 10 பல்லு பூண்டை வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், சரியா? மொத்தத்தையும் இதில் சேர்த்துருவோம். ஆயில் 100 ml இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக 1/2 ஃப்ரை கண்டிஷனுக்கு வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த வெங்காயம் 1/2 கண்டிஷனில் வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி சூப்பராக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அந்த ஜாரில் போட்டு எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சோம்ல, அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆட் பண்ணுவோம். இதில் சேர்த்துருவோம், இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேம் ரேஷியோ தான், 100 இஞ்சி 50 பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆட் பண்ணும். காரம் எல்லாம் இவ்வளோ தான். பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கோம், 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம அந்த வறுத்த மசாலாலேயும் பெப்பர் வந்து போட்டு தான் ஃப்ரை பண்ணோம். ஸோ அதிலே காரம் வந்துடும். இதில் மிளகாய் தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அப்படியே இதில் 1 லிட்ரு தண்ணி ஆட் பண்ணுவோம். 1/2 kg ரைஸ், 1 லிட்ரு தண்ணி, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம். அடுத்தது சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்தது 1 லெமன், ட்ரை லெமன். இந்த லெமனை வந்து 10 நாளாக நான் காய வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே ரொம்ப சுலபமாக இது கிடைக்காது. இது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி போய் பிளாக்காக இருக்கும். நிறைய கடைகளை கேட்டேன், கிடைக்கல. அதனால் 10 நாளாக நானே காய வச்சேன். அரபில் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் பேக்கெட்ஸாகவே விற்பாங்க. ஏன்னா வந்து இங்கே நிறைய இது வந்து இந்த ஃபுட்டு செய்கிறதுனால அடிக்கடி வாங்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு, அது 1 மாதம் நீங்கள் காய வச்சாலும் ஓகே தான், இல்லை ட்ரை லெமன் உங்களுக்கு கிடைச்சாலும் ஓகே. இப்போ இதில் சேர்த்துருவோம். இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த மந்தி பிரியாணி சாப்பிடும்போது இந்த லெமன் நல்லா ஊறி அதில் நல்லா கொதிச்சு சூப்பராக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு. அடுத்தது இந்த 4 பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் டைரெக்டாக டிப் பண்ணிடுவோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பிளட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 4 பீஸும் இதில் ஃபுல்லாக டிப் பண்ணிடுவோம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம், தட்டு போட்டு மூடிடுவோம். மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். பட் ஃபாஸ்ட்டில் வந்து 3 நிமிஷத்துக்கு வைக்கணும், 7 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும், சரியா? டோட்டலி 10 நிமிஷம். இதை நான் சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டில் வச்சேன், அதுக்கப்புறம் 7 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சேன். சிம்லேயே தான் இருக்குது. திறப்போம்,
நடுவில் நான் திறக்கவே இல்லை. இந்த சிக்கனை வந்து உள்ளே நம்ம ஏன் டிப் பண்ணோம் அப்படின்னா 50% வந்து இதில் வெந்துடும், அதுக்காக தான் நம்ம டிப் பண்ணோம். அதே மாதிரி ஃப்ளேவரும் கொஞ்சம் அந்த தண்ணியில் மசாலாவில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக தான் அந்த அரிசியை தம் போட போகிறோம். ஸோ நம்ம இந்த சிக்கனை இதை போட்டு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மசாலாவில் டேஸ்ட் வராது. அதே நேரத்தை இது வந்து வேகாது. நம்ம வந்து இதை பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த 4 பீஸையும் இந்த பவுலில் எடுத்துருவோம். தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சுத்தமாக அந்த மசாலா இல்லாமல் 1, 2, 3, 4 அவ்வளோதான். இதை ஓரமாக வச்சுருவோம். இந்த அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி ஊற போட்டோம் இல்லையா, வடிச்சிட்டோம். வடிச்சுட்டு இதில் சேர்த்துருவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த லெமனை எடுக்கக்கூடாது, அதுலேயே தான் இருக்குது. ஃப்ளேமும் ஹையில் தான் இருக்குது. அப்படியே விடுவோம், 1 நிமிஷத்தில் கொதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிடுவோம். சரியா, இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கோம். இந்த தட்டை திறந்துடுவோம். பார்க்கும்போது தெரியும் கொதிக்குதுல்ல. இதை லேஸாக அப்படி கிண்டி விடுவோம். இந்த தண்ணிக்கும் ரைஸுக்கும் லெவலாக வரும்போது தம் போட்டு சின்ன பர்னருக்கு மாற்றிடலாம். ஏன்னா 1/2 kg ரைஸ்லாம் செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து சின்ன பர்னர் பெருசு ரெண்டு இருக்கும். ஸோ சின்னதில் வச்சிடலாம். பெருசுலேயே வச்சு நீங்கள் சிம் பண்ணாலும் அதோட ஃப்ளேம் ஹையாக தான் இருக்கும், சீக்கிரம் தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும், ரைஸ் வந்து அப்படியே ரஃபாக தெரியும். சரியா, இது இந்த மாதிரி ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக வரும்போது அடுப்பை அணைச்சிருவோம். இந்த அடுப்பை பற்ற வச்சுப்போம். இப்போ இதில் தட்டு மூடிடுவோம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்கன் இதுலேருந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து மசாலா போட்டு பெரட்டணும். அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து. இப்போ இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு இதில் இருக்குது. இதை வந்து நான் மொத்தமாகவே இதில் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். சால்ட் 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் மேலே ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வந்து அந்த சிக்கனை இந்த ரைஸ்லேயும் போட்டு பாயில் பண்ணி எடுத்தோம். இந்த மசாலாவில் பாயில் பண்ணி எடுத்தோம். அப்போவும் அதில் உப்பு சேர்த்துருந்தோம், கொஞ்சம் உப்பு அதில் பிடிச்சிருக்கும். லெமன் ஜூஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். டமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூனுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூனுக்கு. இதுவும் சேம் ரேஷியோ தான், 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இந்த மசாலாவை மொத்தமாக மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணோன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து மந்தி பிரியாணிக்கு வந்து இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணவே மாட்டாங்க. அது ரைஸாக இருக்கட்டும் அல்லது சிக்கனாக இருக்கட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லா ஆறி போயிடுச்சு. நான் இதிலேருந்து எடுத்து நம்ம ஒரு 5-10 நிமிஷம் ஆகுது. இப்போ இந்த மசாலாவை எடுத்து இதில் ஆப்ரேட் பண்ணுவோம். இல்லை மொத்த மசாலாவும் இதில் சேர்த்து அப்படியே கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுப்போம், மேலேயே வச்சுப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தம் ஆகிட்டு இருக்கு. நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இந்த 4 பீஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு பேன் இருந்தால் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு இதில் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு 4 பீஸையும் ஒரேடியாக வச்சிருவோம். அடுப்பு என்ன பண்ணுவோம், ஹை ஃப்ளேமில் இருக்குது, லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இந்த 4 பீஸையும் இதில் வச்சுருவோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரே சைடு விடுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு நிமிஷத்துக்கு ஒரு சைடு விடுவோம். அப்புறம் மாற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம். 1 நிமிஷம் ஆயிருக்கும், அப்படியே திருப்பி போடுவோம். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கம் ஒரு 1 நிமிஷம் விடுவோம். 1 நிமிஷம் ஆச்சு. ஏன் 1 நிமிஷம் சொன்னேன்னா, நம்ம போட்ட உடனே அதை
பெரட்டணும்னு வைங்களா, அதில் மசாலா கரெக்டாக விட்டாது, அதனால தான். இப்போ மசாலா வந்து அதில் பட்டுருச்சு, நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிப்போம், திருப்பி திருப்பி போடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 2 நிமிஷம், அப்படி மாற்றி 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 போடுவோம். இந்த அரப் சைட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவன் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இதை போடவே மாட்டாங்க, அப்படியே மசாலா மேரினேட் பண்ணி ஓவனில் வச்சு எடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் செய்யணும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ். அதே நேரத்தில் இந்த ரைஸ்லேயும் நல்லா டேஸ்ட் வந்துடும், ஏன்னா அதில் சிக்கன் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெந்தது இல்லை, அந்த அதோட கவுச்சிலாம் அதை ஆட் ஆகிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ இங்கே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம், அதே நேரத்தில் இங்கே 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணி தம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. துறப்போ இதே கரண்டியை போடுவோம், வேற லெவல். ரைஸ் எல்லாம் நல்ல லென்த்தியாக சூப்பராக இருக்குது. நான் அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன், இது நல்லா வெந்துருச்சான்னு. நல்லா ஃபுல் லென்த்துக்கு வந்திருக்கு, ஏன்னா ஒன்றுக்கு அப்படியே டபுள் தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். கீழே அடி பிடிச்சிருக்கா? நோ, அவ்வளோதான். இதை லேஸாக அப்படி பிரட்டி விட்டுட்டு தட்டை மூடிட்டு அடுப்பை அணைச்சி அப்படியே இந்த ஹீட்லேயே விட்டுருவோம். இதை ஃப்ரை பண்ணி இது மேலே வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இது ஒரு 10-12 நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுவோம், அணைச்சிட்டு இதை திறப்போம். இந்த பீசஸ் 4 இதில் அடிக்கிறோம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சிருவோம். ஒரு காலி பேன் இதில் வச்சுட்டேன். நெய் 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யோடு சேர்த்து ஒரு 10-12 பாதாம், ஒரு 10-12 முந்திரி இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். இது வந்து ஆப்ஷனல் தான், கமர்ஷியலாக வந்து மிடில் ஈஸ்டில் இதை சேர்க்க மாட்டாங்க. வீட்டில் தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நீங்கள் இதை சேர்க்குறா தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வெறும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும் இந்த ஹீட்லேயே மேலே நீங்கள் போட்டு விட்ருங்க, அது அப்படியே கரைஞ்சிரும். கொஞ்சம் பொன்னிறமா, அவ்வளோதான் அவ்வளோதான். இது ஃப்ரை ஆகிடுச்சு, அடுப்பு அணைச்சிருவோம். அணைச்சிட்டு இந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி மேலே அப்படியே இந்த பாதாம நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். நம்ம சூப்பரான சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி. இது இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மந்தி பிரியாணியில் 4 பீசஸ் வச்சுருக்கோம்ல, இப்படி தான் அரபில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய தட்டு வச்சுப்பாங்க, இந்த சாப்பாடு அப்படியே கவுத்திட்டு அந்த 4 பீஸையும் அடிக்க வச்சுட்டு 4 பேர் ரவுண்டாக சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய பிளேட் நம்மக்கிட்ட இல்லை, ஸோ அதனால் சின்ன சின்ன பிளேட்டாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட் எடிட்டர் ஆபித் பாய்க்கு சாப்பாடு போடுவோம், கொடுங்க. வெயிட்டிங் வெயிட்டிங். பாதாம் போடுவா? எல்லாம் போடுங்க. அப்படியா? ஈஸியே போடலையே. போடுற இருங்க. ஹாப்பி? இன்னும் சாப்பிடாதீங்க. சாப்பிடலாமா? இல்லை இன்னும் சாப்பிடாதீங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மேனேஜர் வேணும். அது வரைக்கும் ஒரு பாதாம் சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மிஸ்டர் முத்துவாப்பா சாப்பிடாதீங்க. இப்போ அடுத்தது தௌஃபிக் மிஸ்டர் கேமராமேன், அவருக்கும் நம்ம சர்வ் பண்ணி வச்சுருவோம். அவர் கேமராவில் பிஸியாக இருக்கார், பண்ணிட்டு வந்து சாப்பிடுவோம். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே பாய், உன்ன எவ்வளோ நேரம் ஆகும்? பீஸ் வேணால தௌஃபிக் பைக்கி பீஸோட, அதுதான் 4 பீஸ் போட்டேன். இப்போ இதில் 4 பீஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து 2 கூட போட்டுக்கலாம், இல்லை 8 பீஸ் கூட போட்டுக்கலாம். பட் மசாலா குவான்டிட்டி அதிகமாக மிக்ஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரை பண்ணேன் தெரியுமா, அந்த மசாலா வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து 2 பீஸ்லேயே முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதை அப்படியே பாதியாக குறைச்சி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், நம்ம வந்து நிறைய பீசஸ் போடுறோம் இல்லை குறைச்சி பீசஸ் போடுறோம், நம்ம வந்து இந்த மசாலாவை அதிகமாக அரைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே வரும். இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். சாப்பிடுவோமா? நீங்கள் வாங்க தௌஃபிக். இல்லை அவர் வந்து அதுதான் இது தௌஃபிக், அவர் வந்து இதை க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்டு வந்து சாப்பிடுவார். ஓகே பிஸ்மில்லா, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
மந்தி ஆன் தி பந்தி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது நிறைய ட்ரிப் நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா 10க்கு மேற்பட்ட தடவை நான் போயிருக்கேன் மிடில் ஈஸ்ட்க்கு, நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ஸோ அவங்க செஞ்சதும் கிச்சனில் போய் பார்த்துருக்கேன், பட் ரொம்ப டீப்பாக பார்க்க முடியாது. நான் போகும்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இதே மாதிரி இருக்கும். அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறாங்க அப்படின்ற வச்சு ஐடியா வச்சு நான் இங்கே சென்னைக்கு வரும்போது அதை செஞ்சு செஞ்சு பார்ப்பேன், நல்லா வரும். அதே மாதிரி அவுட்புட் தான் வந்திருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாய். சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். சாஃப்டாக இருக்குது சிக்கனும், நல்லா வெந்திருக்கு. மேக்ஸிமம் நம்ம நீங்கள் வந்து இதை செய்யும்போது இந்த மாதிரி லெக்கோடு சேர்ந்து வரும் தெரியுமா, இந்த பீசஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இது முழுசாக போடணும், முழுசாக தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் இதை வந்து கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பட் போன் இருக்கிற பீஸாக வாங்கினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், செஸ்ட் பீஸ் வந்து சக்கையாக இருக்கும். ஸோ இதுதான் டேஸ்ட். பாய் சார், நீங்கள் எதுவும் சொல்லாமல் சைலண்டாக கும்பிட்றீங்க, எப்படி இருக்கு? இல்லை ஜி, நல்லா இருக்கு. நானும் ஒரு 5 to 6 years மிடில் ஈஸ்டில் இருந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் குவைத்தில் இருந்தீங்க. இப்போ மந்தினாலே வந்து அரபு ஃபுல்லாகவே வந்து இந்த மெத்தட் செய்வாங்க, பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து அதில் இது ஆட் பண்ணுவாங்க, இதில் குறைப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது உண்மையாகவே சொல்லணும். இல்லை நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு மந்தி சாப்பிட்றீங்க? மந்தி சாப்பிட்றேன். ஓகே, நீங்கள் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க? ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் அரபி வீட்டு கல்யாணத்துக்கும் போய் சாப்பிட்ருக்கேன். எப்படி பாய் இருக்குது? நீங்கள் அந்த மேரேஜில் போய் சாப்பிட்டுருந்தீங்களே, எப்படி இருக்குது? இல்லை அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. ரெண்டுமே மேட்சாக இருக்குது. ஓகே, இப்போ இதுலேயே வந்து கப்சான்னு ஒன்று வரும், மஜ்பூஸ்ன்னு வரும், தனியாக வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஆம்பூர் பிரியாணி, அப்புறம் திண்டுக்கல் பிரியாணி சொல்லுவாங்களோ, அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் அரபு ஃபுல்லாகவே வந்து இந்த மந்தி பிரியாணி, ஹப்சா, மஜ்பூஸ் கொஞ்சம் தான் மெத்தட் மாறும். அதே தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் போனாலும் அதே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒயிட் ரைஸ்க்காக தவிச்சிட்ருப்போம். சென்னை வந்தோடனே ஒயிட் ரைஸ் வடித்து சாப்பிடுவோம். ஓகே, வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இதே மெஷரில் கொஞ்சம் கூட அந்த மசாலாவோட குவான்டிட்டி, அந்த ஆனியனு, ஆயிலு எதுவுமே மிஸ் பண்ணாமல், தண்ணி மஸ்ட்டு, தண்ணி மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேறு லெவல் அவுட்புட் கிடைக்கும். இதே மாதிரி சூப்பராக செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.